அத்தா, அக்காவை பார்த்துட்டு தான் வர்றேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, போகிறது என்னோட வேலையாக இருக்கணுமே தவிர நம்ம வீட்டு பிள்ளையோட உசுகாக இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கமிஷனருக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள பையனை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. ஷிவா இன்னும் வீட்டில் தான் இருக்கானுங்க. போலீஸ் வேற வந்துட்டு போயிட்டானுங்கடா. சொல்ற அம்மா பயமா இருக்குமா, நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? போலாம், அப்பா வந்த உடனே போயிடலாம். நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே வந்துட்டு நம்மளே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறான் மச்சான். வாடா. யார் ராவனுங்க இதோ நந்தி மாதிரி நிற்கிறானுங்களே இவனுங்களா? இவனு தான் மச்சான். ஏய் யாரா நீங்க? எங்கள் ஃப்ளாட்டுக்குள்ளே வந்துட்டு எங்களே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? குணா நான் சொல்லியிருக்காரு, எவனும் வெளியவும் போகக்கூடாது உள்ளேயும் வரக்கூடாதுன்னு. உங்களை தான் நான் கேட்டுனுக்குறான். சொல்லிட்டு போற, உள்ள போற. டேய் பொருள்லாம் வச்சுனுக்குறாங்க மச்சான். ஏய் போ. இல்லை மச்சான். அம்மா தாகமாக இருக்குமா, தண்ணிமா? தரேன் மா, போலாம் மா. மித்ராவா, நீங்க ரூஃப் டாப்ல இருக்கிறதா சேஃப். வா மித்ரா, போலாம். அது அது எங்க இங்க இருக்கலாம். நான் சொன்னா கேளு மித்ரா, வா போலாம். ஐயோ எனக்கு வெளியே போகவே பயமா இருக்கு, போலீஸ் வர வர. இல்ல மித்ரா, நான் சொன்னா கேளு, வா போலாம் ப்ளீஸ். டேய் பாஸ் வேற கால் பண்ணடா, இப்போதான் போலீஸ் வந்துட்டு போனாங்களா? நான் என்னடா செத்தவனோட போன்றா இது? இப்போ அவங்க கூட்டத்தில் ஒருத்தர் இல்லைங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே இந்த அபார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டை கூட விடமாட்டானுங்கடா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடறா. டேய் சொன்ன கேள்றா. டேய் பயமா இருக்காதே. கூப்பிட வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ரூஃப் டாப் விட்டு வெளியே வராதீங்க. ஏய் வேறு ஃப்ளாட்டு டெவலப் பண்ணாங்களா? ஆ
மித்ரா போ, அர்ஜுன் கூட்டி போ, அர்ஜுன் கூட்டி போ, நான் பாத்துக்கிறேன். ஏய், இந்த குழந்தை அம்மா கேளுதா வராங்க, இப்படி அமுக்குடா. வேணாம், விட்டுருக்கடா டேய். என்னடா கை ஓகுற? ஏய், என்ன? ஏய், வேணாடா, வேணாம்.